ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வின்னஸ் கிளாஸ் அலுமினி சார் பகை டிஎன்ஏ ஆசிரியர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ அதில் டெஸ்ட் நம்பர் 15க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். 71வது கொஸ்டின் பாருங்க. 2/3, 1/6 மற்றும் 4/9 ஏறு வரிசையில் அமைக்க பண்ணுறாங்க. ஒரு கொஸ்டினை வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பரில் கொடுத்துட்டு ஏறு வரிசையில் அமைக்க சொன்னாங்கன்னா, ஸோ இதில் எது சின்னது எது பெருசு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சால் தான் ஏறு வரிசையில் எழுத முடியும். ஆனால் ஃப்ராக்ஷன் நம்பரில் டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருந்தால் தான் நம்மளால் வந்து எது சின்னது எது பெருசுன்னு சொல்ல முடியும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி இருக்குது. 3க்குது, 6க்குது, 9க்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, சேம் நம்பருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏறு வரிசையில் ஈஸியாக நம்ம எழுதிக்கலாம், ரைட்டா? சரி, இப்போ பாருங்கள், 4/9 இருக்குது இல்லையா? இதில் பெரிய நம்பர், ஆக்சுவலாக டினாமினேட்டர் எது பெரிய நம்பர்னா இந்த 9 தான். இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்பரோட டினாமினேட்டர் வேல்யூ 3, 6 இருக்குது. இதை 9 பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். 3 வந்து 9 பண்ண முடியும், 3, 9. ஆனால் 6 வந்து 9 பண்ண முடியாது. இதனால் அடுத்த சமான பெண்ணுன்றது பார்த்தீங்கன்னா 6 கூட 2/12 தான் வரும். 2/12 தான் வரும். ஆனால் 9 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பெரிய நம்பரை வந்து அடுத்த சமான பெண்ணத்துக்கு மாற்றிடுவோம், ரைட்டா? அடுத்த மடங்குக்கு மாற்றிடுவோம். அப்போ 9னா 2/9, 18 வருது. 2/9, 18. இப்போ இந்த 18ன்றத இந்த நம்பரை மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். 6 வந்து மாற்ற முடியுமா 18? பண்ணலாம். 3/18, 6 3 மடங்கு தான் 18 மாற்ற முடியும். 3 வந்து 18 மாற்ற முடியுமா? பண்ண முடியும். 6, 3, 18, ரைட்டா? 6, 3 சேர்ந்தால் 18 பண்ணலாம். அப்போ 18ன்றத டினாமினேட்டரோட வேல்யூவாக சேம் வேல்யூவாக நம்மளால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரியுது. ஃபஸ்ட்டு அதை செஞ்சிருவோம். செஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 4/9 இப்போ வந்து 9/18 மாத்துறேன், சமான அதுக்கு அடுத்த சமான நம்பரை மாத்துறேன், ரைட்டா? சமான பின்னமாக மாத்துறேன். அப்போ 2/9, 18 டினாமினேட்டரில் 2 மல்டிபிள் பண்ணால் கண்டிப்பாக நியூமினேட்டர்லையும் பண்ணணும். அப்போ தான் வந்து மதிப்பு மாறாது. அப்போ 4/2, 8 8/18 வந்துருச்சு. ரெண்டாவது வந்து நான் வந்து 18க்கு மாத்துறேன். இங்கே 6 இருக்குது, 3/18. அப்போ டினாமினேட்டரில் 3 பண்ணால் நியூமரேட்டரில் என்ன பண்ணோம்? 3 பண்ணணும். அப்போ 1 இருக்குது, 1, 3, 3/18 வந்துருச்சு. ஸோ அடுத்து 2/3 கொடுத்துருக்கான். 2/3னா இந்த 3/18 பண்ணணும். அப்போ 6 மல்டிபிள் பண்ணணும். நீ 6 பண்ணிங்கன்னா 18 வந்துடும் டினாமினேட்டரில். மேலே 2 கொடுத்துருக்கான், 2 கூட 6 மல்டிபிள் பண்ணினா 2/12 வந்துடுது. இப்போ டினாமினேட்டர் வேலை சேமாக இருக்கா? 18, 18, 18. இப்போ நியூமரேட்டரில் எது வந்து சின்னதாக இருக்குது, எது அதுக்கு அடுத்தது பெருசாக இருக்குது, அதுக்கு அடுத்தது பெருசாக இருக்குன்றதை பார்த்தா நம்ம ஏழு வரிசையில் பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்கிற 3 வேல்யூவிலே 3 தான் வந்து சின்னது. இதுக்கு அடுத்து பெருசுனா 8, இதுக்கு அடுத்து பெருசுனா 12. அப்போ 3/8 தான் சின்னது. அப்போ 3/8ன்றது எங்கே இருக்குது? 3/8 1/6. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக 1/6 தான் வரணும். அடுத்து 8/18 தான், அதுக்கு அடுத்தது பெருசு, அது என்னது? 4/9. அப்போ கண்டிப்பாக அடுத்த நம்பர் 4/9 வரணும். இருக்குதுல எது பெருசுனா 12, அது எதுக்கு வருது? 2/3. அப்போ 2/3 வரும். அப்போ 1/6, 4/9, 2/3, இதுதான் வந்து இதுக்கு சரியான ஏறுவரிசையாக இருக்கும். இது எங்கே இருக்குன்னா பி ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ விடை வந்து பி தான். அடுத்தது சுருக்குக. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பரை கொடுத்தாங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா கிராஸ் மல்டிகுலேஷன் பண்ணி பண்ணலாம், அல்லது எல்சிஎம் எடுத்தும் பண்ணலாம். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு வேணால் நம்ம கிராஸ் மல்டிகுலேஷன் பண்ணியே ஈஸியாக வந்து முடிச்சிடலாம், ரைட்டா? சரி, கிராஸ் மல்டிகுலேஷன் இப்படி கிராஸாக மல்டிபிள் பண்ணுறது. அதுக்கப்புறம் கடைசியாக டினாமினேட்டர் வேல்யூ வந்து இதையும் மல்டிபிள் பண்ணிக்கணும், ரைட்டா? இதுதான் கிராஸ் மல்டிகுலேஷன் சொல்கிறது. அப்போ 3, 9, 2/14, இப்போ 7, 3, 21. அப்போ 9+14/21 வருது. இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 9/14 பண்ணால் 23, 23/21 வருது. ஸோ டி ஆப்ஷன் வருது இல்லையா, 23/21, அதுதான் வந்து சரியான விடை. ஸோ கிராஸ் மல்டிகுலேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க, இதை தகா பின்னமாக மாற்றுன்றாங்க. இந்த மாதிரி கலப்பு நம்பரை வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை வந்து மல்டிபிள் பண்ணி அது கூட இங்கே நியூமரேட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும், ரைட்டா? அதுக்கப்புறம் காமனாக டினாமினேட்டர் கொடுத்துருக்க அந்த 7 வந்து போட்டுக்கணும். அதான் கான்செப்ட். அப்போ IL 35, இந்த 3 வந்து ஆட் பண்ணிக்கணும். கீழே வந்து டினாமினேட்டர் சேமாக வந்து போட்டுக்கணும், அது 7. அப்போ 35+3 அப்படின்னா 38. 38/7னா இங்கே பாருங்கள் ஏ ஆன்சரில் இருக்கா? ஸோ வந்து 38/7 தான். ஸோ கலப்பு பின்னத்தை வந்து நம்ம தகா பின்னமாக மாற்றுறது இது, ரைட்டு? மருது என்ற பால்காரிடம் 4 புட்டிகள் இருந்தன அப்படின்றாங்க. 4 புட்டி இருந்துச்சான், ஒவ்வொன்றத்துலேயும் 1/2 பால் இருந்தது எனில் அவரிடம் இருந்த மொத்த பாலின் அளவு என்னன்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கலப்பு பின்னமாக இருக்குது, நம்ம சாதாரண நம்பருக்கு ஃப்ராக்ஷன் நம்பரை மாற்றிக்கலாம். 1/1/2னா இந்த 2 இந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும், அதானே? அப்போ 1 × 2 = 2, இது கூட இதை ஆட் பண்ணோம், 1/2, அப்போ 3/2. அப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் 3/2 ஃபால் இருக்குது.
அவங்ககிட்ட எத்தனை பால் புட்டி இருக்குது? மொத்தம் நாலு. அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இந்த நாலு பால் புட்டி இன்ட்டு 3/2 ஒவ்வொன்றிலும் இருக்குது. அப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணலாம், ரெண்டு நாளையும் கேன்சல் பண்ண முடியும். ஸோ ரெண்டு நாலு வரும். அப்போ மீதி என்ன இருக்குது? 2×3 6. அப்போ அவங்ககிட்ட எத்தனை லிட்டர் பால் இருக்குது? 6 லிட்டர். ஸோ வந்து சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து 4 1/2 வந்து 3 1/12 வகுக்க அப்படின்றாங்க. இது வந்து இதால் வகுக்கணும். அப்போ முதல்ல இந்த கலப்பு பின்னத்தை நம்ம சாதாரண ஃப்ராக்ஷன் நம்பரை மாற்றிக்கலாம். எப்படி மாற்றுறது? இதையும் மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் 4 1 ஆட் பண்ணணும், அப்புறம் காமனாக டிவைட் பை 2 போட்டுக்கணும். அது டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே போட்டுக்கணும். அப்போ 4 2 8, 8+1 9 வரும், 9/2 வரும். இது இதுக்கு இதை டேஷால் வகுக்க, அதாவது இதால் வகுக்கணுமா? அப்போ வகுத்தல் இதையும் நீங்கள் சாதாரண நம்பருக்கு மாற்றிக்கோங்க. 3 2 6 6 1 7. ஸோ 7/2 வருது, அதாவது இது வந்து 9/2. 8+1 9 போட்டுக்கலாம், 9/2 டிவைடட் பை 7/2 வருது. இது மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பரை டிவிஷன் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து தலைகளாக போட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஃப்ராக்ஷன் நம்பரை. ஓகேவா? அதான் கான்செப்ட். அப்போ 9/2 இன்ட்டு போட்டு இதை அப்படியே தலைகளாக போடணும். ஏன்னா டிவைடுன்றது நம்ம இன்ட்டை மாற்றிருக்கிறோம் இல்லையா, அதனால். ஸோ வந்து 2/7 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 2 கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன இருக்குது? 9/7. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 9/7 வரும். அப்போ 9/7 பி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 1/2 3/1 வகுத்திங்கன்னா உங்களுக்கு 9/7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து முழு எண் மற்றும் தகுபின்னத்தின் கூடுதல் டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கூடுதல் என்ன வரும் அப்படின்றத பாருங்கள். அது ஒரு, அதாவது ஒரு ஒரு இன்டிஜர் இருக்குது, அதாவது 7 இருக்குது, அதுக்கப்புறம் தகு பின்னன்றாங்க, அது 1/2 1/3 இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இதை தான் நம்ம வந்து கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ரைட்டா. கலப்பு பின்னம்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். முயல் தனது உணவை எடுக்க 26 1/4 மீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும். ஒரு தாவலுக்கு வந்து 1 3/4 மீட்டர் தூரத்தை வந்து கடக்குமானால் தனது உணவை எடுக்க எத்தனை முறை வந்து அது தாவ வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சாதாரண இதுக்கு வந்து மாற்றிக்கலாம், அப்புறம் மாற்றினா தான் நமக்கு வந்து ஈஸியாக பண்ண முடியும் ரைட்டா. சரி, இப்போ 26 1/4 இது வந்து நம்ம சாதாரண பின்னமாக எப்படி மாற்றலான்னா இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணுமா? அப்போ 26 × 4+1 அப்படி தானே, டிவைடட் பை 4 போட்டுக்கணும். அப்போ 26 × 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6 4 24, மீதி 2 4 2 ஒரு 10 வருதா? 104 104+1/4 வருது. ஆக்சுவலாக என்ன வருதுன்னா 105/4 வருது, 105/4 வருது. இதுக்கு வந்து 105/4 இதை மாற்றிட்டேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 105/4 வந்துருச்சு. இது முய, அதாவது இது கடக்கிற தூரம் அதுதான் 105/4. ஒவ்வொரு தாவலுக்கும் அது 1 3/4 போதுன்றாங்க. இதையும் நான் வந்து சாதாரண ஃப்ராக்ஷன் நம்பரை மாத்திரேன். அப்போ 1 4 மல்டிபிள் பண்ணுங்கள், 4, அதுக்கப்புறம் 3 ஆட் பண்ணுங்கள், 4 3 7, கீழே வந்து 4, 7/4. ஒரு தாவலுக்கு 7/4 மீட்டர் வந்து அது போகுது ரைட்டா. மொத்தம் கடக்க வேண்டிய தூரம் வந்து 105/4. அப்போ எத்தனை தாவல் இருக்குன்னா இதை இதால் வகுக்கணும் ரைட்டா. அப்போ 105/4 இதை வகுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், பெருக்கல் போட்டுக்கிட்டு இதை அப்படியே தலைகளாக போட்டுக்கலாம், அதான் கான்செப்ட். அப்போ 4/7 அப்படின்னு சொல்லி வரும். 4 4 கேன்சல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 105/7 கிடைக்குது ரைட்டா. 105/7 இதை வகுத்து பாருங்கள். 4 7 7, மீதி 3 35. அப்போ 5 L 35, அப்போ 15 கிடைக்குது. அப்போ 15 முறை அது தாவ வேண்டும் அந்த தூரத்தை கிடக்கிறதுக்கு. அப்போ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கு. 6/7 = A/49 எனில் ஏன் மதிப்பு என்னன்றாங்க. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 49 வந்து மாற்றிருக்காங்க. இது ஒரு ரெண்டு ஈக்குவல் பின்னமாக தான் இருக்குது ரைட்டா. அப்போ 7 L 49 கண்டிப்பாக 6 வந்து 7 மல்டிபிள் பண்ணணும். 6 வந்து 7 மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். ஸோ 5 L 35, 6 L 42 ரைட்டா. அப்போ கண்டிப்பாக ஏன்ற இடத்துல என்ன வந்திருக்கணும்? 42 அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும், 42 அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு 42 என்பது இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது டேஷ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணே தலைகளாக அமையும் அப்படின்றாங்க. அதாவது 1 நம்பருக்கு மட்டும் தலைகள் வந்து அதே 1 இருக்கும் ரைட்டா.
ஒன்றுன்ற நம்பருக்கு ஒன் பை ஒன்னா அதனோட தலைகள் என்னது ஒன்றுன்றா இருக்கும். ஒன்றுக்கு தலைகளில் ஒன்று. ஸோ அதை வந்து ஒன்று என்கோட்டில் மைனஸ் 46 என்பது மைனஸ் 35 டேஷ் போடுவாங்க அப்படின்றாங்க. ஒரு என்கோடுனா இந்த மாதிரி இருக்கும். இது ஜீரோ, இந்த இதில் பாசிட்டிவ் 1 2 பாசிட்டிவில் அதாவது ப்ளஸில் 1 2 3 4 இருக்கும். இந்த இதில் நெகட்டிவில் மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 போகும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக மைனஸ் 35ன்றது இப்படியே வரும். அதுக்கு அடுத்தது தான் என்ன பண்ணோம், இடது புறம் தான் மைனஸ் 46 இருந்திருக்கும் ரைட்டா. அப்போ மைனஸ் என்கூட மைனஸ் 46 என்பது மைனஸ் 35 எந்த பக்கம் இருக்கும், இடது புறமாக அது இருந்திருக்கும். ஸோ இடது புறமாக அது இருக்கும். மைனஸ் 5 முதல் ப்ளஸ் 5 வரையிலான இரு எண்களையும் உள்ளடக்கி முழுக்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கும், எத்தனை டிஜிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இது ஒரு 5 டிஜிட். இதே நீங்கள் மைனஸ் 1 மைனஸ் 2 போட்டாலும் ஒரு 5 டிஜிட். ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ், அப்போ சென்டரில் ஒரு ஜீரோன்னு ஒன்று இருக்கும்ல அந்த அந்த என் கோட்டில், அப்போ ஜீரோன்னு இருக்கும். அப்போ இந்த பக்கம் ஒரு 5 அந்த பக்கம் ஒரு 5 ஜீரோன்றது ஒன்று இருக்குது. அப்போ மொத்தம் 5 5 10 10 1 11 அப்போ 11 நம்பர் இருக்கும். ஸோ 11 அப்படின்றது தான் இதுக்கு வந்து ஆன்சர், 11 நம்பர் இருக்கும். டேஸானது மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல. ஓ இதில் இவங்க கொடுத்துக்கிற ஆப்ஷனில் இது வந்து பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லைன்றாங்க. எது வந்து பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்றது வந்து இது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது ரைட்டா. ஜீரோன்ற நம்பர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு வந்து அதுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து சொல்கிறாங்க. இது 8 இது 9 சரி, 8 விட 9 தானே பெருசு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மைனஸ் போட்டிருக்காங்க. அப்போ மைனஸ்ன்றது ஜீரோ விட கம்மி ரைட்டா, மைனஸ் 1 விட மைனஸ் 2 கம்மி, மைனஸ் 2 விட மைனஸ் 3 கம்மி அப்படி தானே வரும். அப்போ 8 விட இந்த மைனஸ் 9ன்றது ரொம்ப ரொம்ப சின்னது. அப்போ இதுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து லெஸ் தென், இந்த இடத்துல என்ன வரணும், லெஸ் தென் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும் ரைட்டா. ஸோ அடுத்து 1 இடதுபுறம் 3 அலகு தொலைவில் உள்ள எண் அப்படின்றாங்க. 1 இடதுபுறம் 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 3 இருக்குது இல்லையா, அதுக்கான எத்தனை டிஜிட் இருக்கும், தொலைவில் உள்ள எண்கள் என்ன அப்படின் மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நாம் பார்க்கலாம். 1 இடதுபுறம் 3 அலகு, 3 யூனிட் போனோமா, ஃபஸ்ட்டு இதை கோட்டை போட்டு பார்ப்போம். இது 0 இது 1 1 இடதுபுறம்ட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த சைடு தான் இடதுபுறம், இந்த சைடு வந்து வலதுபுறம். 3 அலகு, இது 1 யூனிட்டு 0, இது வந்து மைனஸ் 1, இது வந்து மைனஸ் 2. 1 யூனிட்டு 2 யூனிட்டு 3 அலகு, அதாவது அலகுனா யூனிட்டு 3, அப்போ மைனஸ் 2 வருது. இடதுபுறம் 3 அலகு 3 யூனிட் தாண்டிச்சுன்னா அது மைனஸ் 2 வருது. ஸோ மைனஸ் 2 என்பதே இதுக்கான ஆன்சர். எந்த ஓர் எண்ணின் நிலையும் அதன் எதிரினையும் தீர்மானிக்கும் என்னன்றாங்க. ஸோ எதிரெண்ணுக்கு ஒரு எண்ணுக்கு எதிரெண்ண தீர்மானக்கூடியதுன்னா அது 0, ஏன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஒரு எண்ணு வந்து எதிரெண்ணா இல்லையான்றதை நம்ம அதை ஆட் பண்ணால் 0 வரணும் ரைட்டா. இப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 2 அது 0. அப்போ 0 வேல்யூ வருது ஒரு நம்பர், அதுக்கு அது எதிர் நம்பர்னு சொல்லணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணால் நமக்கு 0 வரணும். அப்படி 0 வந்தால் எதிர் நம்பர்னு சொல்ல முடியும் இல்லையா. 0 வரலன்னா அது எதிர் நம்பர் இல்லை. அப்போ தீர்மானிக்கிறது இந்த 0. அப்போ சி ஆப்ஷன். பூஜ்ஜியத்திற்கு இடதுபுறம் 20 அலகுகள் தொலைவில் உள்ள எண்ணின் எதிரெண் என்னன்றாங்க ரைட்டா. இதில் என்னென்னா நம்ம பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்தா 20 இருக்குது, பூஜ்ஜியம் இருக்குது. பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறம் 20 அலகுகள் தாண்டி உள்ள நம்பர் வந்து மைனஸ் 20 அப்படின்னு சொல்லி வரும். ஓ அப்போ 20க்குன்னா மைனஸ் 20 அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் மைண்டில். ஆனால் 20க்கு 0 20 அலகுகள் தொலைவில் மைனஸ் 20 இருக்குது. அந்த மைனஸ் 20 எதிரெண் இதுக்கு ஆப்போசிட் நம்பர் சொல்லுன்றாங்க. அப்போ மைனஸ் 20 ஆப்போசிட் என்னது, ப்ளஸ் 20. அதுக்கு எதிரெண் அதுதானே, 1க்கு எதிரெண் வந்து மைனஸ் 1க்கு எதிரெண் வந்து ப்ளஸ் 1. அது அப்படியே இப்போ 4 எதிரெண்ணா மைனஸ் 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 20க்கு அந்த மைனஸ் 20 வருது, அந்த மைனஸ் 20க்கு எதிரெண்ணுன்றதுனால அது ப்ளஸ் 20. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் ரைட்டா. நம்ம சாதாரணமாக திங்க் பண்ணி பார்க்கும்போது 20 யூனிட்டா எதிரெண்ணா, அப்போ மைனஸ் 20 வருமோ எதிரெண்ணு போடுறாங்க, ப்ளஸ்னால் பாசிட்டிவ் வருமானு தோணும். ஆக்சுவலாக 20 அலகுகள் இடதுபுறம், 20 அலகுகள் இடதுபுறத்தில் மைனஸ் 20க்குது, அந்த மைனஸ் 20க்கு எதிரெண்ணுன்னா அது ப்ளஸ் 20. அப்போ ஏ ஆப்ஷன். கொஞ்சம் திங்க் பண்ணணும் இல்லைனா கொஞ்சம் தப்பாக போட்டுருவோம். கீழ்கண்ட படத்தில் பரப்பளவுன்றாங்க. இது வந்து பார்த்தா சதுரமாக இருக்குது, இது வந்து பார்த்தா செவ்வகமாக இருக்குது, இது வந்து பார்த்தா ட்ரையாங்கிளாக இருக்குது, முக்கோணமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான பரப்பளவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து பக்கங்களை வந்து 10, அப்போ 10 × 10 100.
இதுக்கு வந்து பாருங்க, இது வந்து 50 போட்டுருக்காங்க, இது வந்து 5 போட்டுருக்காங்க. அப்ப 50 × 5 5×5 = 25 ஒரு 0 250 சதுர சென்டிமீட்டர் வரும். இது வந்து ட்ரையாங்கிள், அப்போ 1/2 BH. பீனா என்னது, பேஸா 12, எச்னா உயரம், உயரம் வந்து 5 சென்டிமீட்டர். இதுதான் வந்து உயரம், ரைட்டா, 5 சென்டிமீட்டர். இதை அடித்து பாருங்கள், 6×12 6×5 = 30, அப்போ இது 30. அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் பரப்பளவு கிடச்சிரும், ரைட்டா. அப்போ 0, 5, 3, 8 1, 2, 3 அப்போ 380 வருது. ஸோ 380 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடுவாங்க. சதுர சென்டிமீட்டர்னு சொன்னாலும் சரி அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொன்னாலும் சரி, ரைட்டா. பட் ஆனால் வந்து 380 அப்படின்றது வருது. ஸோ 380 சதுர சென்டிமீட்டர் அப்படின்றது தான் இதுக்கான விடை, டி ஆப்ஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 மீட்டர் மற்றும் அகலம் வந்து 1 மீட்டர் என நீளத்தை காண்கன்றாங்க, லென்த் என்னன்றாங்க. ஒரு கரும்பலகைன்னா அது வந்து ஒரு இந்த மாதிரி இருக்கும், ஒரு செவ்வகமாக இருக்கும், ரைட்டா. அப்போ இது வந்து நீளம் அகலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது டோட்டல் சுற்றளவு என்பது 2L + 2B சொல்லுவாங்க, அதாவது 2×L + B சொல்லுவாங்க, 2×L + B சொல்லுவாங்க, ரைட்டா, சுற்றளவு. அதாவது 2×L + B இதான் வந்து செவ்வகத்தோட அந்த கரும்பலகையோட சுற்றளவு. இந்த சுற்றளவு அவனே கொடுத்துட்டான், எவ்வளவு 6 மீட்டர். அகலம் கொடுத்துட்டான், ரைட்டா, நீளத்தை தான் கேட்குறான். அப்போ 2×லென்த்து கேட்குறான், தெரியாது எல்லு, பீன்றது அவனே 1 போட்டான். ஸோ 1 நம்ம போட்டுக்கலாம், =6. இதை சிம்பிளிஃபை பண்ணி எல்லை கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ரைட்டா. இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வகுத்தலில் வரும். ஸோ 6/2 அது 3 வரும், 3. இப்போ L+1 = 3 இந்த +1 இந்த பக்கம் வந்தால் அது -1 வரும். அப்போ 3×1 போச்சுன்னா 2 வரும். ஸோ L = 2 வருது. ஸோ 2 மீட்டர் நீளம் எவ்வளோ, 2 மீட்டர்னு சொல்லி ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அடுத்தது, ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவு என்னன்றாங்க. சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டாங்க, மூணு பக்கமும் சமமாக இருக்குது. அப்போ இது ஏனா இதுவும் ஏ, இது ஏனா இதுவும் ஏ, மூணுமே சமன்ட்டாங்க. அப்போ மொத்த சுற்றளவு வந்து 3A, ரைட்டா. அப்போ இந்த 3A தான் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு, 129. இப்போ ஏ தான் வேணும், ஒரு பக்கத்தோட அளவு நமக்கு தெரியும். அப்போ இந்த 3A இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க, ரைட்டா, 129/3. அதாவது சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு என்னென்னா 3 சமமாக இருக்கும். அப்போ கொடுத்துருக்கிற சுற்றளவை 3 வகுத்தா வந்துடும். இது அவ்வளோதான் கான்செப்டே, நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாலாம் போடணும் அவசியம் இல்லை. 129 3 வகுத்தா ஒரு பக்கத்தோட அளவு வந்து தெரிஞ்சிட்டு போகுது, ஏன்னா 3 பக்கம் சமம் தானே, அப்படின்றத கான்செப்ட், ரைட்டா. 4×12 = 39 அப்போ 43 வருது. அப்போ 43 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் இதுக்கான விடை. ஸோ அடுத்தது, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும்போது அதனுடைய பரப்பளவு என்ன ஆகுன்றாங்க. செவ்வகத்துக்கான பரப்பளவு பார்த்தோம்னா L×B உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு செவ்வகத்துக்கு பரப்பளவு LB சொல்லுவோம், L×B அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ரைட்டா. இப்போ ஒவ்வொரு பக்கத்துக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 மடங்காக மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது 2L மாறுது, இந்த B 2B மாறுது. இப்போ பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன வரும், 2L × 2B அது 4×LB. அப்போ சாதாரணமாக நம்ம எடுத்துக்கும் போது L×B, இப்போ நம்ம 2 மடங்காக மாற்றினதுக்கப்புறம் 4×LB வந்துருச்சு, அப்போ 4 மடங்காக மாறுது. நீங்கள் ஒவ்வொரு பக்கத்தை நீளமின்ற அகலத்தை வந்து இருக்கக்கூடியதை வந்து 2 மடங்காக நீங்கள் உயர்த்துனீங்கன்னா பரப்பளவுன்றது 4 மடங்காக அது உயர்கிறது அப்படின்றது கான்செப்ட். ஸோ அப்போ 4 அப்படின்றது ஆன்சர். ஸோ வந்து சி ஆப்ஷன் சரியாக இருக்கும். ஒரு சாய் சதுரம் டேஸ் சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்குன்றாங்க. ஸோ சாய் சதுரம்னா இந்த மாதிரி இருக்குமா, நான் கொஞ்சம் ஏதோ கோணையாக போட்டிருக்கேன், இந்த மாதிரி இருக்கும். இதை பிரித்தா இப்படியும் பிரிக்கலாம் அல்லது இப்படியும் பிரிக்கலாம், அப்போ 2 விதமாக பிரிக்கலாம். ஸோ அப்போ சமச்சீர் கோடு வந்து 2 அப்படின்னு வரும், 2 சமபாகங்களாக கரெக்டாக நம்மளால் பிரிக்க முடியும். அப்போ 2 அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். இசட் என்ற எழுத்தின் சுழல் சமச்சீர் வரிசை என்னன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வருமா, இப்படி வரும், அதாவது என் மாதிரி இப்படி இப்படி படுத்துக்கும். ஒரு சுற்றுக்கு இப்படி வரும், ஒரு 90 டிகிரியை சுற்றுனீங்கன்னா இப்படி வரும், அடுத்து 90 டிகிரியை சுற்றுனீங்கன்னா மறுபடியும் இப்படி வந்துடும், மறுபடியும் இசட் மாதிரி வந்துடும். அப்போ இதனோட சுழல் சமச்சீர் வரிசைன்றது 2, இசட்டுக்கான சுழல் சமச்சீர்ன்றது 2 அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்து வந்து பிமினோசி எண் தொடரின் 11வது உறுப்பு என்ன அப்படின்றாங்க. பிமினோசி தொடரோட எப்படி இருக்குன்னா 1, 1, 2, 3 இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஜிட்டையும் 1, 1 ஆட் பண்ணி 2 போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த 1, 2 ஆட் பண்ணி 3 போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நம்பர்களை வந்து ஆட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதான் வந்து பிமினோசி எண் சீக்வன்ஸு சொல்கிறது. அப்போ 2, 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5, அடுத்தது 5, 3 ஆட் பண்ணால் 8, ரைட்டா. அப்போ 8, 5 ஆட் பண்ணால் 13, 8, 13 ஆட் பண்ணால் 21,
ஸோ அடுத்து 21 13 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34, அடுத்து 34 21 பண்ணால் 55, அடுத்தது 55 34 ஆட் பண்ணால் 89, இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தது 55 89 ஆட் பண்ணி அவங்க போடுவாங்க. இப்போ நமக்கு என்ன இவங்க கேட்குறாங்க அப்படின்னா 11வது நம்பர் என்னன்றாங்க. ஸோ 1வது நம்பர் வந்து 1 தான், 2வது நம்பரும் 1 தான் வரும், 3வது நம்பர், 4வது நம்பர், 5வது நம்பர், 6வது நம்பர், 7வது நம்பர், 8வது நம்பர், 9வது நம்பர், 10வது நம்பர், 11வது நம்பர். ஸோ 11வது உறுப்பு அந்த நம்பர்ன்றது 89 வருது. ஸோ 89 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ வந்து 89 11வது டிஜிட்டு, அதாவது 11வது உறுப்புன்றது 89 வரும். ஸோ அதனால் டி ஆப்ஷன். பின்வரும் நூற்றில் எந்த எழுத்திற்கு சமச்சீர் கோடு கிடையாதுன்றாங்க, ரைட்டா? சமச்சீர் கோடுனா இப்போ ரெண்டாக பிரித்தா ரெண்டாக பிரிக்கணும். இப்போ யூன்னு பிரிச்சிங்கன்னா சரிசமமாக பிரிக்கலாம். இப்போ யூன்றதா இந்த பக்கத்து இந்த பக்கம் பிரிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டீயை கூட இப்படிக்குதுன்னா வச்சுக்கோங்களா, இப்படி பிரிச்சிங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிடும். ஏவையும் இப்படி பிரிச்சிங்கன்னா இப்படி இருக்கா, இந்த சரிசமமாக பிரியுது. ஆனால் நீங்கள் அந்த பீயை மட்டும் சரிசமமாக பிரிக்க முடியாது. இப்படி இருக்கா, இப்படி பிரிச்சிங்கன்னா இந்த பக்கம் சரிசமமாக வரல. அப்போ இவங்க கொடுத்துக்கிற நம்பரில் இந்த பீன்ற எழுத்தை வந்து சரிசமமாக பிரிக்க முடியல. அப்போ இதுக்கு சமச்சீர் கோடு கிடையாது. ஸோ அடுத்து நிலைக்குத்துக்கோட்டை சமச்சீர் கோடாக பெற்ற சொல் எதுன்றாங்க. நிலைக்குத்துக்கோடு சமச்சீர்னா இதை வந்து பிரித்து பார்க்கலாம். டிஏ ஏவை பிரிக்கலாம், ஆனால் டிஏ பிரிக்க முடியாது. நீங்கள் என்னையும் யூ பிரிக்கலாம், ஆனால் என்ன பிரிக்க முடியாது. ஆனால் எம்ஏஎம் இருக்குல்ல, இதை வந்து பாருங்கள், எம்மா இப்படி சென்டராக பிரிச்சிங்கன்னா இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் சரிசமம் வருது. ஏவையும் பிரித்தா சரிசமம் வருது. எம் ஏற்கனவே வருதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த மேம் எம்ஏஎம்னு இருக்குல்ல, இதை தான் வந்து சரிசமமாக பிரிக்க முடியும், சமச்சீர் கூட பிரிக்க முடியும். அப்போ இந்த ஆப்ஷன் சரியாக வரும். இவிஇயில் வந்து பிரிக்க முடியாது, விஏ பிரிக்கலாம் ஆனால் இஏ பிரிக்க முடியாது. அப்போ சரியான ஆப்ஷன் சி தான். நட்சத்திரம் சுழல் சமச்சீர் வரிசை பெற்றுள்ளதுன்றாங்க. இதுக்கு வந்து 5 வரும். அதாவது எத்தனை இங்க பாருங்க, 1 2 3 4 5, இது ஒரு ரொட்டேஷன் திருப்பினீங்கன்னா இது இந்த பக்கம் வந்துடும். அடுத்த ரொட்டேஷன். ஸோ அதே நிலைக்கு வரணும் அப்படின்னா இது வந்து எத்தனை இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, நட்சத்திரம் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல ஒரு இது மாதிரி, அது வந்து எத்தனை இருக்குதோ அதை கவுண்ட் பண்ணால் வந்துடும், ரைட்டா? அப்போ 1 2 3 4 5 கொடுத்துருக்கான். அப்போ வந்து கண்டிப்பாக இது வந்து 5 சுழல் சமச்சீர் வரிசையை கொண்டது, 5 அப்படின்றத நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். அடுத்தது ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க, அடுத்து என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கிறதான். இதில் பாருங்கள், 15-17 ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, 17-20 3 இருக்குது, அடுத்தது 20-22 ரெண்டு டிஃப்ரென்ஸு, அடுத்ததுக்கு 3 இருக்குது. அப்போ சீக்வன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 3 2 3 2 3 இப்படி போயிட்டே இருக்குது, ரைட்டா? அப்போ 2 3 2 3 கண்டிப்பாக அடுத்தது 2 தான் இருக்கும் டிஃப்ரென்ஸு. அப்போ 25 கூட 2 ஆட் பண்ணால் 27, கண்டிப்பாக அடுத்த நம்பர் வந்து 27 இருந்திருக்கும். ஸோ 27 அப்படின்றதான் இதற்கான விடை. ஸோ இது வந்து பாருங்கள், 25வது உறுப்பு என்னன்றாங்க. இது என்ன பேட்டர்ன் இருக்குன்னா ஏபிசி, இது ஒரு பேட்டர்ன். அடுத்து ஏஏபிபிசிசி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஏ, ஏஏஏபிபிபிசிசிசி டபுள், அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிளாக வருது, டபுளாக வருது, ட்ரிபிளாக வருது. அப்போ கண்டிப்பாக அடுத்து என்ன வந்திருக்குன்னா ஏஏஏ 4A வந்திருக்கும், அதுக்கப்புறம் 4B 4C இந்த மாதிரி வந்து இந்த ஆர்டரில் அந்த நம்பர் வந்துருக்கும். இதில் இதில் என்ன கேட்குறாங்க, 25வது உறுப்பு என்னன்றாங்க. இதில் ஒரு 3 உறுப்பு வந்துருச்சு, இதில் ஒரு 6 இருக்குது. ஸோ இதுலேயே மொத்தம் 9 உறுப்பு வந்துருச்சு, இது ஒரு 9, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 இருக்குது. அப்போ 2 3 18 உறுப்புகள் இதோடு முடிஞ்சு போச்சு, 18 உறுப்புகள் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இது வந்து 19 20 21 22 23 24 25. ஸோ 25வது உறுப்புன்றது நமக்கு பி அப்படின்ற ஆர்டரில் கிடைக்குது. ஸோ பி தான் இதுக்கான விடை. ஸோ அடுத்தது என்ன பேட்டர்னில் வரும், 4A 4B 4Cன்னு வரும். அதில் 25வது உறுப்புனா ஒட்டு மொத்தமாக நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா பின்னு வருது, அதனால் பின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது 1 3 4 7 என்ற லூக்கா சொல்லல 11வது உறுப்பு என்னன்றாங்க. இதுவும் அதே மாதிரி தான், விபினோ சதமாதிரி தான், அப்படியே ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க, அடுத்தடுத்து அந்த நம்பரை ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க. 1 3 ஆட் பண்ணால் 4, ரைட்? 4 3 ஆட் பண்ணால் 7, இது வரைக்கும் வந்துருச்சா? 4 7 ஆட் பண்ணால் என்ன வரும், 4 7 ஆட் பண்ணால் 11 அப்படின்னு சொல்லி வரும், 11. ஸோ அடுத்தது வந்து இந்த 7 11 ஆட் பண்ணால் 18, கொஞ்சம் கீழே போடுறேன், 11 18 வந்துருச்சா? இப்போ 11 18 ஆட் பண்ணால் 29, அடுத்தது 18 29 ஆட் பண்ணால் 47, 29 47 ஆட் பண்ணால் 76, இப்போ 47 76 ஆட் பண்ணால் 123, இப்போ 76 123 ஆட் பண்ணால் 199. இவங்க எத்தனாவது டிஜிட் கேட்டாங்க, 11வது டிஜிட் கேட்டிருக்காங்க, உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போ
ஏற்கனவே 1 2 3 4 ஆயிடுச்சு இதோட 5 6 7 8 9 10 11 11வது குரூப் என்னது 199 னு வருது சோ ஆன்சர் வந்து 199 அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியும் சோ அடுத்து வந்து 26 மற்றும் 54 இன் மீபோகா வந்து 2 னு சொல்லிட்டாங்க 54 மற்றும் 28 இன் மீபோகான்றாங்க இது ஒரு ஷார்ட்கட் என்னன்னா இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னவோ அதை கண்டுபிடிச்சு தான் மீபோகா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க புது காரணி கண்டுபிடிச்சிருப்பாங்க அதை கண்டுபிடிச்சு அவன் ரெண்டுன்னு சொல்லிவிட்டான் ரைட்டா அப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இது 26 26க்கும் 54க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28 அப்படின்னு சொல்லி கிடைக்குது கழிச்சிட்டிங்கன்னா 20 அதாவது 24 54 கொஸ்டின் 28 வரும் இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான அந்த மீபோவை தான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டுன்னு அவனே கொடுத்துட்டான் இப்போ இதே மாதிரி இந்த ரெண்டு டிஜிட் தானே கேட்குறாங்க இதில் சின்ன நம்பர் என்னது 28 வச்சுக்கோங்க இப்போ 28க்கும் 54க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள் ஸோ 28க்கும் 54க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா 26 வருது இப்போ மீபோகா அதாவது 26க்கும் 28க்கும் அவன் கண்டுபிடிச்சி மீபோகா அவனே கொடுத்துட்டான் ரெண்டுன்னு இப்போ 28க்கும் 26க்கும் என்னென்னு கேட்குறான் இப்போ நம்பரை மாற்றி போகிறதுனால ஒன்றும் மதிப்பு மாற போகிறதில்ல கண்டிப்பாக இதுக்கும் வந்து ரெண்டு தான் வரும் ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பரை வச்சுக்கோங்க சும்மா ஒரு வாய்க்கு வந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ 134க்கும் 745க்கும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள எல்சிஎம் வந்து ஒரு 7, 8, 10 ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கோங்க ஒரு 12 வச்சுக்கோமே சும்மா பேச்சுக்காக 134க்கும் 745க்கும் வர மீபோகா அல்லது எல்சிஎம் ஏதோ ஒன்று 12 வருது இப்போ 745க்கும் 134க்கும் வர்ற அந்த மீபோகா அல்லது எல்சிஎம் இது என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் அதே தான் வரும் இப்போ நம்பரை வந்து ஃபஸ்ட்டு செகண்டாக தான் மாற்றி போட்டிருக்காங்க 134க்கும் 745க்கும் 745க்கும் 134க்கும் இப்படி நீங்கள் இடத்த மாற்றுறதுனால அந்த ரெண்டு நம்பருக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மீபோகாவோ இல்லை எல்சிஎம்மோ ஜிசுடியோ ஏதாவது மாறப்போதா மாறப்போதா அந்த நம்பரை இடம் மாற்றி போகிறதுனால அந்த கண்டுபிடிக்கக்கூடிய மதிப்பு வந்து மாறப்போகிறதில்ல ஸோ அப்போ அதே நம்பர் தானே வரும் அதே கான்செப்ட் தான் அப்போ இதுக்கும் ரெண்டு தான் வரப்போகுது ரைட்டா ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு மேக்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கப்பட்ட அந்த டெஸ்ட் நம்பர் 15 கேட்கப்பட்ட கேள்விகளெலாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துட்டேன் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதிருப்பீங்க உங்களுக்கு ஆன்சர் கீயும் கொடுத்துட்டேன் இருந்தாலும் எப்படி சால்வ் பண்ணாங்க ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் இருக்கா இல்லை எப்படி இவங்க ஆன்சர் கொண்டு வந்தாங்கன்னு தெரியலனா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்